இந்த வீடியோவில் விடுதலை பார்ட் 1 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இல்லை இல்லை, சமுதாயத்தில் எல்லாருமே ஒன்றுன்னு போராடுற நாங்கள் பிரிவினைவாதிகளா? இன்கேஸ் நீங்கள் 1 மினிட்லேயே எப்படி இருக்குது படம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் 1 மினிட்டை பாருங்கள். இந்த படத்தோட டேரக்டர் வெற்றி மாறன். பார்ட் 1 ஹீரோ போர்ஷனில் சூரிய நடிச்சிருக்காரு. இவருக்கு ஹீரோயின்னு சொல்ல முடியாது, இவருக்கு பேராக ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க, பவானிஸ்ரீ அப்படின்னு ஒருத்தங்க. அண்ட் விஜய் சேதுபதி முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டோரியை ஒன்லைன்ல பார்க்கணும்னா, இது ஒரு 1980s நடந்த ஒரு ஸ்டோரி மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு மலைப்பிரதேசம், கடந்த ஒரு சில வருஷமா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது தெரியுமா, அந்த பிளான்ட்ட இருக்கிறேன், இதனால இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படிலாம் சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அந்த ஸ்கீம்க்கு அகைன்ஸ்டா ஒரு இயக்கம், அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிற கவர்மெண்ட். இதுல சூரியோட ரோல் என்னன்னு பார்த்தா, சாதாரண ஒரு போலீஸ் டிரைவர் அண்ட் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர், அங்க ஒரு காதல், அதே நேரத்தில் வேலை, ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு என்ன முடிவு எடுக்கிறாரு, அந்த முடிவுனால வரும் விளைவுகள், இதெல்லாம் தான் விடுதலை பார்ட் 1 வர ஒரு ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு வெற்றிமாறன். சூரி, கௌதம் மேனன், விஜய் சேதுபதி, பவானி ஸ்ரீ அப்படின்னு ஒரு புதுமுக நடிகை, அவங்க தான் இந்த படத்துக்கு ஃபீமேல் லீட் ரோலா பிளே பண்ணிருக்காங்க. இத்தனால சீரியல்லையும் சப்போர்ட்டிங் ரோல்லையும் நடிச்சிட்டு இருந்த சேத்தன் இந்த பார்ட் 1 பயங்கரமான நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணிருக்காரு. குடுக்கற வேலையே சரியா பண்ண தெரியல, இதுல இது வேற. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க, இந்த படத்தில் வரும் கதை கதாபாத்திரங்கள் முழுக்க முழுக்க கற்பனை மட்டுமே, யாரையும் மனதில் வைத்து எடுக்கப்பட்டவை அல்ல அப்படின்னு அழுத்தி வெற்றிமாறன் சொல்றப்போ, ஒருவேளை இதெல்லாம் பாக்குறப்ப யாரையோ ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி தான் இதை சொல்றாங்களோ அப்படின்ற கேள்வி இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் வருது. அப்புறம் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், ஒருவேளை விஜய் சேதுபதியோட ரோல் அவரா இருக்குமோ இல்ல இவரா இருக்குமோ அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும். ஆனா பார்ட் 2 பார்த்து முடிக்கிறப்போ ஓரளவு கண்டிப்பா கிளாரிட்டியே கிடைக்கும். ஏன்னா பார்ட் 1 விஜய் சேதுபதியோட ரோல் எக்ஸாக்ட்லி ஒரு 10-15 minutes தான் இருக்கும். அதுவும் ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடிதான் மனுஷன் பிறக்கிறப்போ ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே ஒருத்தன் சைலண்ட் பிரிக்கிற நீங்க பிரிவினைவாதிகளா? இளையராஜாவோட மியூசிக்கை பத்தி சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது, பட் இருந்தாலும் படத்துல 2 ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் பிஜிஎம்மும் ஓகே தான், பட் இருந்தாலும் வெற்றிமாறன் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ இவரோட படம் எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்தோம்னா, ஒரே ஒரு பிஜிஎம் மட்டும் மனசுக்குள்ள நின்றுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிஜிஎம் இந்த படத்துல பெருசா எதுவும் நிக்கல. அண்ட் முக்கியமா இந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஜிவியோட ஒரு டச் இருக்கும், அதெல்லாம் இதுல பெருசா கிடைக்கலையோ அப்படின்ற ஃபீல் நமக்கு லைட்டா வருது. ஸோ பேசாம ஜிவி பிரகாஷ்கே போயிருக்கலாமோ அப்படின்ற கேள்வி இந்த படத்தை பார்க்குற நிறைய பேருக்கு வரலாம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதா செய்யும், அதுக்காக சாப்பிடாம இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம்னா ஒவ்வொரு கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன், என்ன பிரச்சனை, எதுக்காக சூரி உள்ள வராரு, யாரெல்லாம் மீட் பண்றாரு அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுனால கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருக்கும். முக்கியமா வெற்றிமாறன் படம் அப்படின்னாவே இன்டர்வெல்ல ஒரு பயங்கரமான மாஸ் சீன் இருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு மாஸ் சீன் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது, ஒரு சிம்பிளான இன்டர்மிஷன். செகண்ட் ஆஃப் அப்படி 30-40 போக ஆரம்பிக்கும் வண்டி. ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி 80-90 போயிட்டு இருக்கும், அப்படியே 100 கிட்ட போறதுக்கு முன்னாடி எழுத்து அண்ட் இயக்கம் வெற்றிமாறன் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாரு. சரி எந்திரிச்சு கிளம்பலாம், விசில் சத்தமும் வந்துருச்சு, கிளாப்ஸும் வந்துருச்சு, எப்படியும் தெரியும்
கேட்கறது மருவன்ற மரண பயம் வரணும். அதை தவிர்த்து மற்ற இடத்துலலாம் எங்கேயுமே நம்ம வெற்றி மாறன் நம்மளை ஏமாத்திருக்க மாட்டாரு அப்படின்ற ஃபீல் படம் பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா படம் ரொம்ப நல்லா இருக்கு. தாராளமாக நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் பார்க்கலாம். யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் 18+ இருந்தால் மட்டும் தான் பார்க்கணும். மற்ற படமாவது 18+ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெட்டு குத்து அருவா இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அதனால இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு சில 18- போயிருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் வெட்டு குத்து ஆக்சிடென்ட் சாவு இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிவீல் பண்ணி ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ ஒருவேளை நீங்கள் 18- இருந்தீங்கன்னா 18 வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போய் பாருங்க. ஆளை பார்த்து இருக்கிற வரைக்கும் அவர் எங்கே போனாலும் அடையாளம் காட்டுவான்ல, அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். இப்பெல்லாம் ஆளாளுக்கு பார்ட் 1 எடுத்து முடிச்சுட்டு பார்ட் 2 ஒரு லீடை கொடுத்து முடிச்சுட்டு ஒவ்வொரு படத்துக்கும் போட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த படம் அப்படி இல்லாமல் அடுத்த பாட்டுக்கான கியூரியாசிட்டியே உங்களுக்கு கிரியேட் பண்ணும். நான் ஏதோ ஒரு பத்திரிகையில படித்தேன், அதில் ஒருத்தர் வெற்றி மாறனை பார்த்து கேட்டாராம், எப்போ பார்த்தாலும் நீங்கள் தனுஷை வச்சே எடுக்கிறீங்களே, ஏன் தனுஷை வச்சு எடுத்தா மட்டும்தான் ஓடும் அப்படின்றதுனாலயா அப்படின்னு கேட்டதுக்கு, ஓ உங்க மனசில் அப்படி ஒரு கேள்வி இருக்கா, சரி நான் சூரிய வச்சு எடுத்து ஹிட் பண்ணி காட்டுமா அப்படின்னு கேட்டாராம். அதே மாதிரி எடுத்து கண்டிப்பாக ஹிட்டும் கொடுத்துட்டாரு. பிகாஸ் இந்த படத்தில் சூரியோட ஆக்டிங் இருக்கு, இவர் காமெடி மட்டும்தான் வருமா, அதுலேயும் ஒரு சில காமெடிஸ்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கே அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ஆனா அதை தாண்டி இவருக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்றதையும் வெளியே கொண்டு வந்திருக்காரு நம்ம வெற்றி மாறன். பிகாஸ் அப்படி நடிச்சிருக்காரு சூரி. அவரோட எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ எப்படிரா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.